மல்டிமில்லியனருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துட்டாங்க, அவர் எப்படியாவது ஜெயிச்சிருவார், காசை வச்சு ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, அது எப்படி சார் எதிர்கொண்டு? இல்லை, மல்டிமில்லியனர்லாம் கிடையாது. கடன் வாங்கி தான் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த கடனை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு அந்த கடன் ஒன்றும் அடைக்க முடியாமல் தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு எம்பி தோத்தாங்கன்னா வந்து அந்த பணத்தை எப்படி எடுப்பாங்கன்னுவாங்க, இப்போ வந்து ஜெயிச்சா கூட அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. இருக்கிற சூழல் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கௌரவ பதவி தான், இதனை தவிர்த்து ஒன்றும் பெருசு இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எலெக்ஷன் வந்து ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸாக ஆகிடுச்சு, போட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது. அது அதனால் வந்து மல்டிமில்லியன் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கடன் வாங்கி இது பண்ணி தான் வந்து ஒரு தேர்தல் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அது ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதுவும் எம்பி ஆகணும்னு தான். ஏன்னா அஞ்சாவதுல நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது இப்போ கூட அந்த கடிதம்லாம் வச்சுருக்கேன், ஒரு நாள் நான் எம்பி ஆவேன்ற எழுதியிருந்தேன். சார், தாத்தா பாலிடிக்ஸு வந்துட்டார், ஏன் சார் உங்கள் அப்பாவுக்கு அந்த விருப்பம் வரல? இல்லை, யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை, அது வந்து அரசியலுக்கு வந்து வரணுன்ற ஒரு விருப்பம் வந்து யாருக்கும் இருந்ததில்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அது ஒரு ஆசையாக இருந்துச்சு, ஏன்னா அதுவும் எம்பி ஆகணும்னு தான். ஏன்னா அஞ்சாவதுல நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது இப்போ கூட அந்த கடிதம்லாம் வச்சுருக்காங்க, ஒரு நாள் நான் எம்பி ஆவேன்ற எழுதியிருந்தேன் வீட்டுக்கு இதெல்லாம். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து மருத்துவர் ஆகணும்னு இருந்துச்சு, படித்து முடிச்சுட்டு வந்து எம்பி ஆகணுன்ற இது வந்து என்றைக்குமே அது ஒரு ஆசையாக இருந்துச்சு இதுன்றது. சார், இப்போ உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த பாராளுமன்றம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருது. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு மல்டிமில்லியனருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துட்டாங்க, அவர் எப்படியாவது ஜெயிச்சிருவார், காசை வச்சு ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, அது எப்படி சார் எதிர்கொண்டீங்க? இல்லை, மல்டிமில்லியனர்லாம் கிடையாது. கடன் வாங்கி தான் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த கடனை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு அந்த கடன் ஒன்றும் அடைக்க முடியாமல் தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு எம்பி தோத்தாங்கன்னா வந்து அந்த பணத்தை எப்படி எடுப்பாங்கன்னுவாங்க, இப்போ வந்து ஜெயிச்சா கூட அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. இருக்கிற சூழல் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கௌரவ பதவி தான், இதனை தவிர்த்து ஒன்றும் பெருசு இதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கட்டுப்பாடுக்குள்ளே என்ன செலவு இருக்கிறோ வந்து வந்து கட்சி வந்து ஓரளவு பார்க்கும், மீதி மற்ற செலவுகள் வந்து எல்லாம் இருக்குது, அது எல்லாமே கேண்டிடேட் பார்க்க வேண்டிய ஒரு செலவு. இன்றைக்கி எலெக்ஷன் வந்து ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸாக ஆகிடுச்சு, போட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது. அது அதனால் வந்து மல்டிமில்லியனர் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கடன் வாங்கி இது பண்ணி தான் வந்து ஒரு தேர்தல் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. சார், அன்புமணி ராமதாஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு கையோட மோதிர மாதிரி ஒரு சூழ்நிலை, எப்படி அது ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? நம்ம இல்லை, நம்ம சீட்டு கேட்கும்போதே வந்து எனக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் வந்து நான் வாய்ப்பை கேட்டேன். இல்லைன்னா இன்னும் ஒரு 5 வருடம் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் கேட்டிருப்பேன். அப்போது கிடைச்ச பின்பு வந்து எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் இருந்த இந்த பேட்டியெலாம் கூட நான் சொன்னேன், எனக்கு வந்து போட்டியாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தால் அது எனக்கு ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மைலேஜ் இருக்கும், அது வந்து இருக்குன்றதை நான் எப்பயுமே வந்து உறுதிப்படுத்தினேன். அதே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தேர்தலில் ரிசல்ட் வந்த பின்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து எல்லாமே ஒரு பெரிய பெருவாரியான வாக்குகளில் திமுக ஜெயிச்சுட்டு வரும்போது 2 தொகுதிகளில் தான் கடைசி வரைக்கும் உற்று நோக்கப்பட்டது. ஒன்று வந்து தருமபுரி, இன்னொன்று வந்து திருமாவளவன் அவர்கள் போட்டிட்ட சிதம்பரம். இது ரெண்டு தான் வந்து கடினமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த நடந்து முடிந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தருமபுரியில் தான் வந்து திரு அன்புமணி ஜெயித்தார். அப்போ ரெண்டு கூட்டணி ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க, ஒன்று பிஜேபி ஒன்று வந்து இது. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு சூழலையே அங்கே ஜெயித்த ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது இருந்துச்சு. அவர் மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர், ஸோ மண்ணின் மைந்தன்ற அந்த ஒரு இதை வைத்து நம்ம வந்து இருக்கணும். தாத்தாவுடைய பெயர் அப்புறம் குடும்பத்தினுடைய அந்த ஒரு நல்ல பெயர் இருக்குது தருமபுரியில், அதை வைத்து வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த வாக்கு வித்தியாசங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு, நான் மனசில் வைத்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா 70,000 வாக்குகள் தான் இருந்துச்சு. நான் அதிக ஒரு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெய் பண்ணுற அந்த ஒரு இதில் இருந்தனால தான் நான் வந்து சீட்டை கேட்டேன்.